கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது 52 சங்கீதத்தினுடைய 2 பாகம். ஏற்கனவே இந்த முதல் பாகத்தை நாங்கள் யூடியூபில் வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்க அன்பாக கேட்கிறேன். அதை குறித்த லிங்க் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களும் இந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தி 52 சங்கீதத்தினுடைய அந்த முதல் பாகத்தை பார்க்க அன்பாக கேட்கிறேன். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கிறது, பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. இந்த காலத்தில் பெருமை பாராட்டுகிற மக்கள் ஏராளம், அறிவை திறமையை தங்களுடைய தாளந்துகளை பெருமை பாராட்டுகிற மக்கள் ஏராளம். இன்றைக்கு மனிதர்கள் மாறி வரும் ஒரு உலகம், மாறாத ஒரு தேவன், யார் எப்பொழுது மாறுவார் என்றே தெரியாது. நேற்று வரை நம்மோடு கூட இருந்தவர்கள், பழகினவர்கள், நம்முடைய நம்பிக்கைக்கு பார்த்தவர்களாக இருந்தவர்கள், ஆனால் அவர்கள் நமக்கு துரோகிகளாக, நம்முடைய நம்மை பழிவாங்குவர்களாக, நம்மை தூற்றித் திருளாகி மாறுகிறார்கள். இதை குறித்து தான் இந்த சங்கீதம். இதில் 4 கதாபாத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று தாவீது, இன்னொன்று சவுல், இன்னொன்று தோவேக்கு, இன்னொரு மனிதன் அகிமலேக்கு. இப்படி மாறி மாறி இந்த வார்த்தைகள் வருகிறது. ஒரு காலத்தில் தாவீதுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் மாறி வருகிறார்கள். காலங்கள் மாறும்போது மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். யாரைத்தான் நம்புவதோ? ஆனால் நான் நம்புவதற்குரிய ஒரு இருக்கிறார், அவர்தான் கர்த்தர். எனவே தான் இந்த வசனம் அப்படி சொல்கிறது, தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. அப்படியானால் அந்த என்னாலும் உள்ள தேவ கிருபை மாறவே மாறாது. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உறவுகள் மாறலாம், நம்பினோர் மாறலாம், எல்லாருமே மாறலாம். அதுதான் இன்றைய உலகம். ஒருவர் நம்பி நம்முடைய ரகசியங்களை சொல்லுகிறோம், அவர்தான் தூற்றித் திரிகிறார், அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிறார். எனவே யாரையும் நம்புவது இந்த உலகத்தில் மிகவும் அசாதாரண காரியம். யாரைத்தான் நம்புவதோ? ஆனால் நம்புவதற்குரிய ஒரு இருக்கிறார், அவர் கர்த்தர். இந்த 52 சங்கீதத்தில் மனிதனுடைய வித்தியாசமான சூழ்நிலைகளை பார்க்கலாம். என்னுடைய முதல் பகுதியில் அதை பேசியிருக்கிறேன். ஆனால் 6 வசனத்தினுடைய 5 வசனுடைய அந்த வார்த்தை சொல்கிறது, அப்படிப்பட்டவர்கள் தூற்றி திரிகிறவர்கள், நம்மை புறங்கூறுபவர்கள், நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், அவருடைய வாழ்க்கை என்னவாய் மாறுமா? 52 சங்கீதம் 5 வசனம், தேவன் அவர்களை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அது பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை திசை, அதாவது நம்மை தடுமாற பண்ணுகிறது, அது நம்முடைய வாழ்க்கையை நிலைக்குலைய பண்ணுகிறது. இப்படி சொன்னால் புரியும், நம்முடைய மனதை அதிகமாய் பாதிக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய நமக்கு குழப்பத்தையும் ஒரு போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது. அதாவது வெளியிருக்கிற போராட்டங்களை சந்திப்பது இயல்பு, ஆனால் உள்ளிருக்கிற போராட்டங்களை சந்திப்பது மிக கடினம். திரும்ப சொல்கிறேன், அதாவது அடுத்த வெளியிருந்து வருகிற போராட்டங்கள், திருச்சபைக்கு குடும்பங்களுக்கு வெளியிருக்கிற போராட்டங்கள் சந்திப்பது எளிது, ஆனால் குடும்பத்துக்குள்ளே போராட்டம், சபைக்குள்ளே போராட்டம், ஊழியங்களுக்குள்ளே போராட்டம், அது மிக கடினம். இதுதான் திரும்ப அடிக்கடி சொல்கிறது, அதாவது செவரல் அட்டாக் அண்ட் சிவியர் அட்டாக், பலமுனை தாக்குதல், பலமுறை தாக்குதல். இது எல்லாருக்கும் உண்டு, காணக்கூடிய தாக்குதல், காணக்கூடாத தாக்குதல். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் தேவன் நம்மை ஒரு நாளும் பாதுகாக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. இது வந்து சொல்வது இயல்பு, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நிலைத்திருப்பது கடினம். ஏனென்றால் நமது மனதை அழுத்துகிற ஒரு சூழ்நிலை, தி சர்க்கம்ஸ்டான்சஸ் டிஸ்டர்பிங் எவ்ரிடே, நம்முடைய சூழ்நிலைகள் நாள்தோறும் நம்மை குழப்புகிறது. சந்திக்கிற மனிதர்கள், கேட்கிற வார்த்தைகள், நாம் இந்த ஊடகத்தில் பேசப்படுகிற தவறான இந்த காரியங்களை, அதை குறித்து நாம் கேட்கும்போது வி டிஸ்டர்ப் டோட்டலி, அதாவது மனது பாதிக்கப்படுகிறது, சரீரம் பாதிக்கப்படுகிறது, எண்ணங்கள் பாதிக்கப்படுகிறது. ஆனாலும் அன்பான தேவ பிள்ளையே, முதல் வசனம் சொல்கிறது, தேவ கிருபை என்னாலும் உள்ளது. எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு ஊழியர்களே, ஹோல்ட் ஆன் த கிரேஸ் ஆஃப் காட், தேவ கிருபையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எல்லாமே மாறலாம், கிருபை மாறாது. மாறாத கிருபை, மறவாத கிருபை, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத கிருபை. எனவே தான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறார், அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், என்னாலும் உள்ளது. அதான் மனிதர்கள் மாறலாம், சவுல் மாறலாம், தோவேக்கு மாறலாம்,
உலகம் மாறலாம், எல்லாமே மாறலாம், ஆனால் மாறாத ஒருவர் உண்டு என்றால் தேவனும் அவருடைய வார்த்தையும். இட் நெவர் சேஞ்ச். அவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அந்த வசனம் 5 சொல்கிறது, தேவன் என்றென்றைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை இராதபடி அழித்து போடுவார். அது மட்டுமல்ல, அவர்களை பிடித்து அவருடைய வாசஸ்தலத்திலிருந்து அவர்களை பிடுங்கி ஜீவனோடு தேசத்திலே இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்குவார். எத்தனை பெரிய வார்த்தை! நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருங்கள், நானே காரியங்களை செய்வேன், நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் கர்த்தருடையது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, யுத்தம் உங்களுடையதல்ல. அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்மால் ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்கு இல்லை, சாராயம் குடித்த குரங்கு. அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டு சொல்கிறார், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் த லார்ட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். 52 சங்கீதம் 5 வசனம் லேவி ராமத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையைத்தான் இங்கே தாவீதுக்கு இங்கே அவர் கோழிட்டு காட்டுகிறார். லேவி ராமத்து புஸ்தகம் 14:45 வசனம், அந்த வசனத்தை தான் இங்கே தாவீது கோடிட்டு காட்டுகிறார். சில நேரங்களிலே மனித வார்த்தைகள், மனிதனுடைய இசைகள் நம் அதிகமாய் காயப்படுத்துகிறது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, 6 வசனம், நீதிமான் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து. வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உலகத்திலே தேவன் சொல்லுகிறார். 8 வசனத்தில், நானோ, இதுதான் ஒரு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், அவள் என்ன ஆகிறார்கள். 7 வசனம், அவர்கள் அவருடைய செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான். அவனுடைய முடிவு என்ன? இல்லாமற் போகிறான், இடிக்கப்பட்டு போகிறான், பட்டணத்துக்கு புறம்பாக்கப்படுகிறான், பாளையத்துக்கு வெளியே தூக்கி எறியப்படுகிறான். 5 வசனத்தில், ஜீவனுள்ள தேசத்திலே இராதபடிக்கு தேவன் அவனை நிர்மூலமாக்குவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடந்து போகிற இந்த கண்ணீரின் பாதை, உங்கள் பகுதியில் 1000 நியாயங்கள், 1000 நல்ல காரியம் இருக்கலாம், ஆனால் உங்கள் நியாயங்கள் தூற்றப்படலாம், உங்கள் நன்மைகள் தூஷிக்கப்படலாம், உங்களுடைய நன்மைகள் மறக்கப்படலாம். பட் ஸ்டில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். 8 வசனம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிய மரத்தை போல. அப்படியானால் அவள் என்ன ஆகிறார்கள்? என்றென்றைக்கும் இராதபடி கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார். இன்றைக்கு அவருடைய பேச்சு வானபரியந்தம் எட்டு பேசுகிறார்கள். அவருடைய வார்த்தை செல்வாக்கு, வார்த்தையின் ஜாலங்கள். சில பேரோடு பேசி ஜெயிக்கவே முடியாது, ஏனென்றால் வார்த்தையிலே வல்லவர்கள் அவர்கள். அதாவது அவங்க வார்த்தையிலே ஒரு வேதனை இருக்கும், அந்த வார்த்தையிலே ஒரு ஈட்டி போல குத்துவார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நான் உன்னை பச்சையான ஒலிய மரத்தை போல ஆக்குவேன். இதை குறித்த சில விளக்கங்களை உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, ஆல்வேஸ் கிரீன், எப்பொழுதும் பசுமையாக. இதைத்தான் பக்தன் பாடினார், எப்போதும் தப்பாமல் பசுமையாக கனி கொடுப்பீர்கள். அது மட்டுமல்ல, லாஸ்டிங் அண்ட் ஃப்ரூட்ஃபுல். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் நீடித்து இருக்கும், அது கனி கொடுக்கும். இன்றைக்கு துன்மார்க்கரின் வாழ்க்கை, துரோகமனுடைய வாழ்க்கை, ஏமாற்றுடைய வாழ்க்கை, நயவஞ்சகத்தின் வாழ்க்கை, கூடவே இருந்து குழிபறிக்கிற வாழ்க்கை, தூற்றித் திரிகிற வாழ்க்கை, இட்ஸ் ஓன்லி டெம்பரரி. ஆனால் தேவன் சொல்கிறார், நீடித்திருப்பாய், நீ கனி கொடுப்பாய். ஆங்கிலத்தில் லாஸ்டிங் லாங், அதாவது நீடித்திருக்கிற நாட்கள். இதைத்தான் பக்தன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 3வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் பச்சையான ஒலிய மரத்தைப் போல. உன்னுடைய கருத்து என்னவென்றால் யூஸ்ஃபுல். அன்பானுடைய, நீங்கள் தேவனுக்கென்று பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றப்படுவீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்னாயிற்று? அவர்கள் 5 வசனம், தேவன் என்றென்றைக்கும் இராதபடி அவர்களை அழித்து போடுவார். வாசஸ்தலங்கள் நிலப்படை பார்க்கணும், வீடுகள் அல்ல, வாசஸ்தலங்கள். ஐலி குவாலிஃபைட், அதாவது லக்ஸூரியஸ் பங்களோ. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொல்கிறார், அவர் சொல்கிற அந்த வார்த்தை என்னவென்றால் யூ வில் பி யூஸ்ஃபுல். நீங்கள் தேவனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரங்களாய் நீங்கள் மாறுவீர்கள். அவர்கள் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில் 52:5
கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்குவார், உங்களையோ நிச்சயமான ஒரு பாத்திரங்களாய் மாற்றுவார். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நானோ பச்சையான ஒலிவ மரத்தைப் போல க்ரோயிங் லக்ஸூரியஸ்லி. திரும்ப சொல், அந்த வார்த்தையினுடைய கருத்து என்னவென்றால் உங்களை செழிப்பாய் மாற்றுவார். க்ரோயிங் லக்ஸூரியஸ்லி, உங்களை செழிப்பாக. அன்பனுடைய இன்றைக்கு ஒருவளின் தலை குனிந்திருக்கலாம், உங்கள் நீதி ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், உங்களுடைய உண்மை புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஏனென்றால் ஒரு பொய்யை பத்திர சொல்லும்போது அது மெய்யாய் பேசப்படும். அதுதான் இந்த உலகம். அன்பனுடைய ஒரே ஒரு பொய் பத்து தர திரும்ப திரும்ப அது பத்து பேர் சொன்னால் அது உண்மையாயிடும். ஆனால் உங்களை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இதே ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னை செழிப்பாக வளரச் செய்வேன். ஆங்கிலத்தில் க்ரோயிங் லக்ஸூரியஸ்லி, உங்களை செழிப்பாக்க செழிப்பாக வளரச் செய்வார். அது மட்டுமல்ல, ஸ்ப்ரெடிங் லார்ஜ்லி, உங்களை கிளை விட்டு அன்பார்களே உங்கள் கிளைகள் விசாலமாக பெரிதாக மாறும். ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், ஸ்ப்ரெடிங் ஸ்பேஷியஸ் அண்ட் லார்ஜ், உங்கள் வாழ்க்கை விசாலமாய் மாறும், பெரிதாக மாறும், கிளைவிடும். அன்பார்களே உங்கள் குடிகளிலே அநேகர் வந்து அமருவார்கள், படருவார்கள், அநேகருக்கு நீங்கள் நிழல் கொடுப்பீர்கள். நானோ பச்சையான ஒலி மரத்தைப் போல. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்ப குறிப்பு என்னவென்றால், யூ வில் பி ஆடட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில். எத்தனை பெரிய காரியம் பாருங்க, அந்த முந்தின அந்த கதாபாத்திரங்கள் தோவேக்கு, சவுல், இவெல்லாம் எங்கு போனார்கள்? பாளையத்திற்கு புறம்பே, பட்டணத்துக்கு புறம்பே. இதுதான் லேவியராமத்தில் வாசிக்கிறோம், பட்டணத்துக்கு வெளியே அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில். எத்தனை பெரிய எத்தனை பெரிய பாக்கியம். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் சேர்க்கப்படுகிறீர்களே, எத்தனை பெரிய காரியம். இன் இங்கிலீஷ், யூ வில் பி ஆடட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். அன்பான தேவ பிள்ளையே, இதல்லவா வாழ்க்கை, இதல்லவா மேன்மை, இதல்லவா புகழ்ச்சி, இதல்லவா உயர்வு. இன்றைக்கு ஆலயத்திலே சேர்க்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தகுதி வேண்டுமே. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகம், நல்ல வேலை, நல்ல வாகனங்கள் ஆலயத்துக்கு வருவதில்லை. அநேகரை பார்க்கிறேன், நல்ல வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது, ஆனால் அது ஆலயத்தின் பக்கம் வருவதில்லை. இன்றைக்கு இருக்கிற மால் அதாவிட்டா, இன்றைக்கு இருக்கிற பொழுதுபோக்கு, இன்றைக்கு இருக்கிற உறவுகள், இப்படி இருக்கிறதானே என்டர்டெயின்மெண்ட், அதைத்தான் அவருடைய கால்கள் ஓடுகிறது. உணவு அதாவது விடுதிகள், உணவு விடுதிகள், அங்கே அது சிறப்பு, இங்கே இது சிறப்பு, இங்கே அது நன்றாக இருக்கிறது. அவருடைய வாகனங்கள் அங்கு தான் போகிறது. ஆனால் இந்த வார்த்தை அழகாக சொல்கிறது, நானும் தேவனுடைய ஆலயத்தில். யூ வில் பி ஆடட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். அன்பான தேவ பிள்ளையே, அதான் பாக்கியமாக எண்ணுகிறேன். ஆயிரம் நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் வருகிற அந்த ஒரு நாள் பாக்கியமானது. இதுதான் பக்தன் சொல்கிறான், யூ வில் பி ஆடட். அது மட்டுமல்ல, அந்த அந்த அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், அந்த ஆலயத்தில் உங்களுக்கு ஒரு ஊழியம், அந்த ஆலயத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு, அந்த ஆலயத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டது, யூ வில் பி பர்ஃபார்ம் டெலைட்ஃபுல் சர்வீஸ். ஆலயத்தில் ஏன் நாட்டப்படுன்னு சொன்னால், பார்வையாளராய் அல்ல, அங்கே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, அங்கே உங்களுக்கு ஒரு ஒரு வேலை இருக்கிறது, பதவி இருக்கிறதா இல்லையா. இன்றைக்கு எல்லாருக்கும் தேவை பதவி. எனக்கு ஒரு மூப்பர், எனக்கு உதவி போதகர், என்னுடைய செல் லீடர், அல்லாவிட்டால் யூத் லீடர் வேண்டாம். அன்பார்களே பதவிகள் வேண்டாம், தேவன் தந்த பொறுப்பை சிறப்பாய் செய்வோம். அங்கே நான் கர்த்தருடைய வீட்டில் மகிழ்ச்சியோடு இருப்பேன். நானோ தேவனுடைய வீட்டில், எதற்காக அந்த வீட்டில் என்னை சேர்க்கிறார் என்று சொன்னால், என்னை கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிக்க, அழிந்து போகிற மக்களை தேவன் தொட, அல்லாவிட்டால் அக்கினிக்குள் இருக்கிற மக்களை தூக்கி எடுக்க, கண்ணீரின் பாதையிலும் கவலையிலும் துன்பத்திலும் வேதனையிலும் மூழ்கி கிடக்கிற மக்களை தூக்கி எடுக்கத்தான் என்னை ஆலயத்தில் கொண்டு வந்தார். அதற்காகத்தான் நண்பானுடைய பிற மதத்திலிருந்து 1970 இந்த ஆலயத்தில் நான் சேர்க்கப்பட்டேன், நான் நடப்பட்டேன், தேவனால் நாட்டப்பட்டேன். நானாக வரவில்லை. திருமறை சொல்கிறது, என் பரமபிதா நடாத நாரெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அப்படியானால் தேவன் நாட்டினார் ஏன் தெரியுமா? பசுமையாக, செழிப்பாக, கிளைவிட, அநேக
பறவைகள் உங்களுடைய கிளைகளிலே வந்து அமர, அநேகருக்கு நெல் கொடுக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, தேவனுடைய வீட்டிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்கும்படி ஒன்றை சொல்லுகிறேன். தேவனை விட்டுவிட்டு ஆசீர்வாதம் இல்லை, அதாவது செழிப்பை விட்டு ஒரு நாள் விலக வேண்டாம். ஆலயத்தில் செழிப்பு இருக்கிறது, இப்படி சொன்னாலும் புரியும். ஆலயத்தில் கனிகள் உண்டு, பூக்கள் உண்டு, பழங்கள் உண்டு. தெர் ஆர் ஃப்ரூட்ஸ் இன் த சர்ச் ஹவுஸ் ஆஃப் காட், தெர் ஆர் ஃப்ராக்ரன்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். ஆலயத்தில் வாசனை உண்டு, கனிகள் உண்டு, பூக்கள் உண்டு. திரையிலே பாருங்கள், ஃப்ளவர்ஸ், பூக்கள். உங்களை கத்தர் பூக்களாய் மாற்ற விரும்புகிறார். இரண்டாவது கனிகளாய் மாற்ற விரும்புகிறார், ஃப்ரூட்ஸ். மூன்றாவது ஃப்ராக்ரன்ஸாய் மாற்ற விரும்புகிறார், உங்களையே ஒரு வாசனை கொடுக்கிற திரவியங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். திரும்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சும்மா ஆலயத்துக்கு போனேன், வந்தேன், கைத்தட்டினேன், பாட்டு பாடினேன், ஒரே ஒரு வார்த்தை, ஆர் யூ ஃப்ரூட்ஃபுல் இன் த ஹவுஸ் ஆஃப் காட்? தேவனுடைய வீட்டில் நீ கனி கொடுக்கிற மகளாக இருக்கிறாயா? தேவனுடைய வீட்டில் ஒரு பூக்களாய் உங்களை பார்க்கும்போது மற்ற மகிழ வேண்டும். உங்களை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு, உங்களை பார்க்கும்போது அன்பானுடைய நசல உலக பிரகாரம் ஈர்ப்பு அல்ல, உங்கள் பேச்சிலே, உங்கள் பார்வையிலே, உங்கள் அந்த சிந்தையிலே தே மஸ்ட் பி அட்ராக்டட். மூன்றாவதாக கர்த்தர் உங்களை வாசனை உள்ள ஒரு பொருளாய் மாற்ற விரும்புகிறார். இதைத்தான் பவுல் சொல்லுகிறான், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டுப்பொருளுக்குள்ளேயும் நற்கந்தங்களாய், கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற வார்த்தை, யூ மஸ்ட் பி எ ஃப்ராக்ரன்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். இதனுடைய வீட்டிலே ஒரு வாசனை பொருளாய். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு சின்ன கேள்வி, இந்த நோக்கத்திற்காக ஆலயத்திற்கு போகிறாய், உன் நோக்கம் என்ன, உன் வேலை என்ன, உன்னுடைய நிலை என்ன? ஏதோ போவது, பாடுவது, அட்டண்டன்ஸ் கொடுப்பதல்ல. என் தாய் வருகிறாள், என் சகோதரன் வருகிறாள், என் மகள் வருகிறாள், இல்லை, அவர்களை பார்க்க அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவாதி தேவனை நான் பார்க்க போகிறேன். எனவே திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அன்பானுடைய தேவனுடைய வீட்டிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, தேவனுடைய வீட்டிலே செழிப்பு உண்டு, தேவனுடைய வீட்டிலே நிம்மதி உண்டு, தேவனுடைய வீட்டிலே ஆரோக்கியம் உண்டு. ஆயிரம் பிரச்சனையோடு நீங்கள் உள்ளே போனாலும் தேவன் சொல்கிறார், உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் பதில் கொடுக்கிற தேவன் அந்த ஆலயத்தில் இருக்கிறார். எனவே இதை சொல்ல விரும்புகிறேன், அங்கே நீங்கள் போகும்போது உங்கள் மன அழுத்தங்கள் மாறுகிறது. இரண்டாவது, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, உங்களுடைய இல்லாமை மாறுகிறது, வெறுமைகள் மாறுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், த குட்னஸ் ஆஃப் காட் வில் கண்டினியூ. தேவனுடைய வீட்டிலே நன்மைகள் தொடரும். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு அதைத்தான் பக்தன் சொல்லுகிறான், நானோ தேவனுடைய வீட்டில் பச்சையான ஒலிய மரம், காய்ந்து போன ஒலிய மரம் அல்ல. ஒரு சின்ன கேள்வி, அவார் யூ, வாட் அபவுட் யூ, உங்கள் நிலை என்ன, எப்படி இருக்கிறீர்கள்? தேவ சமூகத்தில் தேவாலயத்துக்கு அப்படியே போய் அப்படியே வருவது இல்லை, ஒருவேளை காய்ந்து போன ஒரு நீங்கள் ஒரு மரமாக இருக்கலாம், வெளியே வரும்போது ஒரு பச்சையான ஒளிய மரம் போல அந்த ஆராதனை, அந்த வார்த்தை. அப்படி இல்லை என்றால் அந்த சபை உங்களுக்கு தேவையில்லை, அந்த ஆராதனை உங்களுக்கு தேவையில்லை. அன்பானே, உங்களை எவர் கிரீன் கிராஸ், உங்களை பசுமையாக வைத்திருக்கத்தான் ஆலயம். எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் ஆலயத்துக்கு போகணும், ஆன்லைனில் பிரசங்கம் கேட்கக்கூடாதா? கேளுங்க, ஆனால் ஆலயத்தில் கர்த்தர் உங்களை பசுமையாய் மாற்றுவார். வசனம் சொல்கிறது, நானும் தேவனுடைய ஆலயத்தில். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அங்கே நன்மைகள் தொடரும். இரண்டாவது குறிப்பு, நன்மைகள் ஜெயிக்கும். அன்பானுடைய நீங்கள், யூ வில் ஓவர் கம் த ஈவில், தீமைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அன்பாவதாக, இட் உட் பி ஓவர் ரூல். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சதி திட்டங்கள், நாசமோசங்கள், மறைவான கண்ணிகள், சத்துரு விரிக்கிற வலைகள் எல்லாமே முறியடிக்கப்படும். திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது நன்மைகள் தொடரும். இரண்டாவது, நன்மைகள் ஜெயிக்கும். ஆங்கிலத்தில் குட் வில் தேர் ஃபோர் ஓவர் கம் இன் யுவர் லைஃப். நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளும், ஜெயிக்கும். தீமைகள் ஒரு நாளும் ஜெயிக்காது, துன்மார்க்கம் ஜெயிக்காது, வார்த்தையின் ஜாலங்கள் ஜெயிக்காது, தந்திரங்கள் ஜெயிக்காது, கூர்மையான வார்த்தைகள் ஜெயிக்காது, ஆனால் தேவனுடைய வார்த்தை ஜெயிக்கும். மூன்றாம் சொல்ல விரும்புகிறேன், அன்பாவுளே, இந்த சர்ச் எவ்ரி திங் வில் பி ஓவர் ரூல். தமிழில் திரையிலே பாருங்கள், உங்களுடைய எல்லாமே முறியடிக்கப்படும். வேதனை முறியடிக்கப்படும், கண்ணீர் முறியடிக்கப்படும், கவலைகள் முறியடிக்கப்படும். இட் வில் பி ஓவர் ரூல். இன்றைக்கி எல்லோரும் சொல்கிற வார்த்தை, ஏன் சபைக்கு போல, போராட்டம், பிரச்சனை, வியாதி,
கண்ணீர், குழப்பம், குடும்பம் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, கணவன் சரியில்லை. எனவே தான் அன்பவளே, எது சரியில்லையோ அது சரி செய்யப்படும். திரும்ப சொல்கிறேன், இட் வில் பி ஓவர் ரூல். இதெல்லாம் சொல்லலாம், எதுவுமே யாருக்கும் சரியாக இருக்கிறதில்லை. அநேக குடும்பங்களில் ஜாடிக்கேற்ற மூடி இல்லை. அதாவது தேவன் நேசிக்கிற கணவன், தேவன் நேசிக்காத ஒரு மனைவி, ஆவிக்குரிய ஒரு மனைவி, ஜென்மசுபாவமான கணவன். உலகமே மாறி மாறி வருகிறது, எதுவுமே யாருக்குமே சாதகம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், எவ்ரி திங் வில் பி ஓவர் ரூல்ட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய வீட்டில் எல்லாமே அது முறியடிக்கப்படும். நான்காவதாக உன்னை சொல்ல விரும்புகிறேன், அன்பாவுளே, உங்களுடைய பிரச்சனைகளும், உங்கள் போராட்டங்களும், உங்கள் கண்ணீரும், உங்கள் கவலைகளும் பின்வாங்கும். திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகள் பின்வாங்கும், போராட்டங்கள் பின்வாங்கும், இல்லாமைகள் பின்வாங்கும், உங்களுடைய வியாதி பின்வாங்கும். நான் சொல்ல விரும்புகிறேன், இட் உட் பி இட் ரீகாயில். அவருடைய அர்த்தம் என்னவென்றால் எல்லாமே பின்வாங்கிவிடும். அங்கே ஏன் தெரியுமா? தேவன் இருக்கிறார், வார்த்தை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, ஊழியன் இருக்கிறார். எவ்ரி திங் வில் பி பேக். உன் வாழ்க்கையிலே உன்னை அலைகழிக்கிற, உன்னை பயமுறுத்துகிற, உன்னை நிர்மூலமாக்குகிற எல்லா எதிர்மறையான சக்திகளும் அங்கே பின்வாங்கும். இது உண்மை. நீங்கள் வேணுமானால் பரிசோதித்து பாருங்கள். அங்கே நீங்கள் செல்லும்போது எல்லாமே பின்வாங்கும். துயரங்கள் பின்வாங்கும், ஏமாற்றங்கள் பின்வாங்கும். உங்களை யாரெல்லாம் உங்களை இலக்கரித்து போனார்களோ, இலக்கரிக்க பண்ணினார்களோ, தே வில் பி கோ பேக். கடைசியாக உன்னை சொல்ல விரும்புகிறேன், அன்பானுடைய, இட் வில் எக்ஸ்போஸ் யுவர் ஃபியூச்சர். உன்னுடைய எதிர்காலத்தில் அன்பானுடைய தூற்றுகிறவர்கள் குற்றவாளிகளாய் மாறுவார்கள். திரும்ப சொல்லுகிறேன், தூற்றுகிறவர்கள் குற்றவாளிகளாய் மாறுவார்கள். எனவே தான் பக்தன் சொன்னான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒரே மரத்தை போல் இருக்கிறேன். அடுத்து ஒன்பதாம் வசனத்தில், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்னென்றைக்கும் துதித்து உன நாமத்திற்கு நான் காத்திருக்கிறேன். கடைசி வார்த்தை, அது நலமாயிருக்கிறது. அன்பானுள்ளே திரும்ப சொல்கிறேன், ஆலயத்திற்கு போவது நலம், ஆண்டவரை ஆராதிப்பது நலம், துதிப்பது நலம், வார்த்தையை கேட்பது நலம். இட் இஸ் குட். ஆரம்பிக்கும் போது பேட், எல்லாமே தீவினை. தீவினையான வார்த்தைகள், நம்மை தாறுமாக்கிற வார்த்தைகள். வசனம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையிலே என்ன இருக்கிறதாம்? ரெண்டாம் வசனம், கபடு. அடுத்து சவரன் கத்தி. மூன்றாவது பொய். நான்காவது கபடம். அடுத்து சங்கரிக்கும் வார்த்தை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் சொல்கிறார், I will exalt you. உன்னை மேன்மைப்படுத்துவேன். திரும்ப நான் படிக்கிறேன், கேளுங்கள். நன்மைகள் தொடரும், நன்மைகள் ஜெயிக்கும். உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் முறியடிக்கப்படும். சத்துரு பின்வாங்கப்படுவான். உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றவாளியாய் மாறுவார்கள். எனவேதான் இதை கர்த்தரே செய்வார். 52 சங்கீதம் 9 வசனம், நீரே இதை செய்தி. என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் ஒருவர் போதும், அவரே தனித்து போராடுவார். 1000 பேர் தேவையில்லை, 1000 உறவுகள். ஒருவேளை அதைத்தான் பக்தன் சொல்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 16 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏனென்றால் அவர் ஒருவரே, நீரே. இட் இஸ் சிங்குலர். வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் எல்லாவற்றையும் உனக்காக செய்வார், செய்து முடிப்பார், செய்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்னுடைய 52 ஆண்டு கால என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, தேவன் நடக்கிற வாழ்க்கையிலே, தேவன் நன்மைகளை தொடரச் செய்தார், நன்மைகள் ஜெயிக்கச் செய்தார், சத்துரு சூழ்நிலைகள் தேவன் முறியடித்தார். அன்பானுடைய எல்லா எதிர்மறையான காரியங்களையும் அது பின்வாங்கி போயிற்று. அடுத்து மட்டுமல்ல, குற்றவாளிகளை குற்றப்படுத்துகிற தேவன் அவர், உங்களையோ நீதிமானாய் மாற்றுவார். இதைத்தான் பக்தன் சொல்கிறான், நானும் பச்சையான ஒலிய மரத்தை போல பசுமையாக நீடித்து கனி கொடுத்து உபயோகமான ஒரு மரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அது மட்டுமல்ல, செழிப்பாக, பெரிதாக, விசாலமாக கிளைவிட்டு உங்களை கர்த்தர் மாற்ற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. எதிர்மறையான மக்கள், எதிர்மறையான சூழ்நிலை, எதிர்மறையான மனிதர்கள், இப்படிப்பட்ட தோவேக்குக்கு மத்தியிலே ஒரு தாவீதை வைத்திருக்கிறீரே. தோவேக்கு இல்லாமல் போனான் தாவீது இன்றைக்கும் பேசப்படுகிறார். எனவேதான் தாவீதின் குமாரனே என்று உமை நோக்கி ஜனங்கள் கூப்பிட்டார்கள். அந்தவரை தோவேக்கு பெயரே இல்லை, ஆனால் தாவீது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார்.
நாங்களும் நிலைத்திருக்கிற மக்களாய், நீடித்திருக்கிற மக்களாய், செழிப்பான மக்களாய், எல்லாவற்றுக்கும் மேலாக உபயோகமுள்ள மக்களாய், தேவனுக்கு நன்றியுள்ள மக்களாய் வாழ எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் உம்முடைய நன்மைகளை எங்களுக்கு தாரும். நன்மைகள் தொடரட்டும், சத்துரு பின்வாங்கப்படட்டும், நன்மைகள் ஜெயிக்கட்டும் ஆண்டவரே, தீமைகள் தோற்று போகட்டும். எல்லாவற்றுக்கு மேலாக அந்த தேவனுடைய வீட்டில் இன்னாலும் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாரும். என்ன வந்தாலும், இது வந்தாலும், 1000 தோவைகள், 1000 சவுல், 1000 பேர் வந்தாலும், நானோ தேவனுடைய வீட்டில் பச்சையான ஒலி மரத்தைப் போல ஃபார் எவர் அண்ட் எவர் எவர் கிரீன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களையும் கேட்கிற யாவருக்கும் இந்த கிருபைகளை தாரும். யாரெல்லாம் இந்த செய்தியை எதிர்மறை ஆண்டவரே ஆண்டவர் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்வில் கண்ணீரை மாற்றும், களிப்பை தாரும், செழிப்பை தாரும், உயர்வை தாரும். கிளைகள் படரட்டும், வளரட்டும், ஆண்டவரை செழித்தோங்க செய்யும். உன் நாமத்தை மையப்படுத்தும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பச்சையான ஒலிவ மரத்தைப் போல எப்போதும் கர்த்தர் வீட்டிலே நீடித்திருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை விட வேண்டாம். எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான உபயோகமான கனி உள்ள ஒரு விருட்சங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையில் கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியில் கீதங்கள், தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களது திறந்த வாசல் டிவி நிகழ்ச்சிகளை நித்தியம் டிவியில் தினமும் பகல் 2:30 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் மற்றும் ஆர்க் டிவியில் தினமும் பகல் 3:30 மணிக்கும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். மேலும் தொடர்புக்கு 8072095137 மற்றும் 0444-31-833-30. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணியிலிருந்து 8 வரை இணையாக நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.